ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து இன்னொரு முக்கியமான நாள், அம்பேத்கரோடைய பர்த்டே. ஸோ இந்த டேயில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸாமுக்கு தேவையான ஒரு விஷயம் வந்து தரணும் சொல்லி யோசித்தப்போ, இந்த 2022 கொஸ்டின் பேப்பர் இதை வந்து நான் ஜஸ்ட் அனலைசிஸாக மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் உங்களை ப்ராக்டிஸ் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கொஸ்டினுக்கான அனலைசிஸ் வந்து தரலான்னு பிளான் பண்ணேன். ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். அதாவது என்ன சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா இந்திய அரசியல் அமைப்பு. ஸோ நீங்கள் ஓரளவுக்கு படிச்சுட்டு வந்துக்கிட்டே இருப்பீங்க. நான் இனிமேல் வந்து அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கான பிளான் வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் ஜஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். இது வந்து 2022 எக்ஸாம், அதாவது ஒரு 5 எக்ஸாம்ஸ் வந்து 2022 வந்து நடந்திருக்கு. ஸோ அதனுடைய குவஸ்டின்ஸ் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் பாலிட்டியில் 25 குவஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அடுத்தடுத்த டெஸ்ட்லேயும் பாலிட்டியோட குவஸ்டின்ஸ் வந்து வரும். ஏன்னா 5 கொஸ்டின் பேப்பர் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 40-50 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வருது. பட் வந்து ஒரு 25 கொஸ்டின், ஏன்னா நான் இதை வந்து உங்களுக்கு அகெயின் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஆன்சரோட. ஸோ ஒரு 25 இருக்கும்போது பெஸ்ட்டாகவே என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இதில் வந்து நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர்ஸை வந்து நான் வந்து ஹைட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவை வந்து நீங்கள் எக்ஸாமை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறது தான். மற்றபடி எங்கே ஆன்சர் தெரியும் அப்படி தான் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இல்லை. இதை வந்து கண்டிப்பாக கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து நிறையா எஃபர்ட் போட்டிருக்கேன். ஒவ்வொரு கொஸ்டின் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதுக்கப்புறம் அதனுடைய ஆன்சர்ஸை ஹைட் பண்ணி, ஸோ இது வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் பார்ப்போம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இந்த கொஸ்டின் பேப்பர் PDF வந்து பார்த்திங்கன்னா டெலக்ராமில் வந்து ஷேர் பண்ணுறேன். அதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நீங்கள் வந்து அது மூலமாக டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து ஒரு 6-7 o'clock இதுக்கான ஆன்சர் கீ வந்து பார்ப்போம். நான் வந்து அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோட அப்லோட் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக இதை வந்து யூஸ் பண்ணுங்கள். இது வந்து எனக்கு எந்த விதத்தில் வந்து பயனாக போகுதுன்னு இப்போ கேட்காதீங்க. கண்டிப்பாக எக்ஸாம் அப்போ நீங்கள் போகும்போது உங்களுக்கு இதனுடைய வேல்யூ வந்து எந்த அளவுக்கு தெரியும் பாருங்கள். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 45-50 கொஸ்டின்ஸ்னால் அவ்வளோ விஷயம் நம்ம வந்து இதிலேருந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக நம்ம வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் ரிவிஷன் வீடியோஸும் பேரலாக தந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு நாள் ரிவிஷன் வீடியோ, ஒரு நாள் இந்த மாதிரி வந்து நம்ம கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட்டு, இந்த மாதிரி வந்து போனோன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் ரொம்ப ஈஸியாகவே வந்து நம்ம வந்து அப்ரோச் பண்ணலாம். ரொம்ப வந்து பயப்படதான் தேவையில்லை. ஸோ இதுக்காக தான் இந்த பிளான் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், நல்லா எழுதுங்க. உங்கள்கிட்ட ஒய்எம்ஆர் ஷீட் இருந்தால் அதில் கூட ஷேர் பண்ணி பாருங்கள். ஏன்னா எக்ஸாமில் வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோமோ அதுபடி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் பெட்டர் ஆப்ஷன். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு பேப்பர் எடுத்து ஆன்சர்ஸை வந்து நோட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் ஆன்சர் கீ தந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து செக் பண்ணலாம். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.